ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நினைத்த காரியம் வெற்றி பெற என்ன வழி, அதாவது என்ன மாதிரியான பரிகாரம் அல்லது எந்த மாதிரியான வழிபாடு அப்படின்னு சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தில் அந்த விஷயம் அல்லது அந்த காரியம் வெற்றியாகணும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் உண்டான யதார்த்தமான அமைப்பு. இருந்தாலும் நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தில் வந்து நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் அல்ல, நியாயமான காரியம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நட்டமில்லாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எளிய பரிகாரம். பிரம்ம முகூர்த்தத்தில் 9 வெத்தலை எடுத்துக்கணுங்க. 9 வெத்தலையை எடுத்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்த காரியத்திற்காக, தனத்திற்காகவா, பணத்திற்காகவா, கல்விக்காகவா, உத்தியோகத்திற்காகவா, கொடுத்த கடன் திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காகவா, இந்த மாதிரியான எந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை சுருக்கமாக அந்த வெத்தலையுடைய மையப்பகுதியில் எழுதலாம். எந்த மாதிரி எழுதலாம், உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் எழுதலாம். வலதுகை மோதிர விரலால் இப்போ தனம் வெற்றி அல்லது பணம் வெற்றி அல்லது கடன் வெற்றி, இந்த மாதிரியான எந்த விஷயத்தை நினைக்கிறீங்களோ அதை சுருக்கமாக மோதிர விரலால் எழுதி அந்த வெத்தலையை சுருட்டி அந்த 9 வெத்தலையும் இதே மாதிரி எப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக பிரம்ம முகூர்த்தத்தில் மோதிர விரலால் 9 வெற்றிகளில் நீங்கள் எழுதிட்டு அந்த 9 வெத்தலையும் சுருட்டி நவதானியத்தில் ஒரு கைப்பிடி நவதானியத்துக்குள்ளே இந்த 9 வெத்தலையும் வச்சிடணுங்க. இப்படியே தொடர்ந்து 9 நாள் அல்லது 18 நாள் அல்லது 27 நாள் அல்லது 48 நாள் இந்த மாதிரியான முறையில் எழுதி அந்த தானியத்தையும் அந்த வெற்றிலையும் வந்து இந்த பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஓடுகிற ஆறில், இப்போ வந்து ஓடுகிற ஆறு கிடைக்கிறதில்ல, ஓடுற தண்ணீர் அதிகமாக இருக்கிறதில்ல எங்கள் நகர்ப்புறங்களில் உள்ளவங்களுக்கு, அப்போது கடல் பகுதியில் போடலாம், அதாவது ஏதாவது ஒரு ஜலத்தில் போடலாம். ஜலத்தில் போட்டுட்டு அதற்கப்புறம் நரசிம்ம பெருமாளை, நரசிங்க பெருமாள், நரசிம்ம பெருமாளை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்தேறக்கூடிய பாக்கியம், நினைத்தது நிறைவேறக்கூடிய, நினைத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, வெற்றி கணியை தொட்டு ரசிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற காரியம் நல்ல, அதாவது நன்மையான காரியமாக இருந்து அந்த நன்மையான காரியத்தில் உண்மையான வெற்றியை நீங்கள் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன், கவலைப்பட வேண்டாங்க. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, பெத்தவங்களோ மற்றவங்களோ ஒரு புத்தகமோ அல்லது தத்துவமோ கொடுக்க முடியாத ஆறுதலை ஆன்மீகம் ஆயுள் முழுவதும் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.